Vele, vele, vele. படிப்பு முடித்து வேலை ஒன்று கிடைத்ததும் மிகவும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் எமது வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றோம். வேலைக்கு நடந்தோ சைக்கிளிலோ செல்வோம். உடம்பு நல்ல திடகாத்திரமாகவும் அழகாகவும் இருக்கும். சிறிது சிறிதாக பணம் சேகரித்தும் வங்கியில் கடனெடுத்தும் ஒரு சிறிய வாகனத்தை வாங்குவோம். திருமணம் செய்வோம். சந்தோஷமாக இருப்போம். இருவரும் வேலை செய்வதா இல்லையா என்பதை நாம் தீர்மானிப்போம். குழந்தைகள் பெறுவோம். இருவரும் வேலை செய்தால் உறவினர் அல்லது காப்பகங்களில் எமது பிள்ளைகளை விடுவோம், விட நேரிடும். எமது ஆசைகள் அதிகரிக்கும். புதிய வகை கார்கள், பெரிய ஒரு வீடு, விலை உயர்ந்த பொருட்கள், தளபாடங்கள், இப்படி ஆசைகள் பெருகிக்கொண்டே போகும். என்ன செய்வது? வங்கியிலும் கடனெடுக்கும் நிலைமை வரும். இவற்றால் நாம் இரண்டு வேலைகள் செய்ய முயற்சிப்போம். எம்மில் பலர் அப்படி வேலையும் செய்கின்றார்கள். நாம் வேலை செய்யும் இடங்களில் எமக்கு ஒரு பதவி உயர்வை தந்து இன்னமொருவரால் செய்ய வேண்டிய வேலைகளை எமது தலையில் சுமத்தி விடுவார்கள். எமக்கு பதவி உயர்வு கிடைத்து விட்டதே என்ற சந்தோஷத்தில் நாங்கள் இரவு பகலாக வேலை செய்ய அப்படி சுமத்தும் போது நாம் வீடு செல்லும் நேரங்கள் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கும். முதல் ஆரம்பத்தில் 5 மணிக்கு வீட்டை போவோம். பின்பு அது 7 மணி ஆகலாம். பின்பு அது 8, 9 மணியாகவும் இருக்கலாம். பல சமயங்களில் குழந்தைகள் தூங்கிய பின்புதான் நாம் வீட்டை வந்து சேர்வோம். சில சமயங்களில் அதிகாலை அவர்கள் எழுமுன் நாம் வேலைக்கு சென்று விடுவோம். எமது குழந்தைகள் வளர்வதை, அவர்கள் பேசுவதை, அவர்களோடு நாம் இருந்து பேசுவது, விளையாடுவது, இவை எல்லாவற்றையும் நாம் தவறவிடுகின்றோம். எமது பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு தடவைதான் குழந்தை பருவம் வரும். அதை நாங்கள் தவற விடுகின்றோம். மன அழுத்தத்துக்கு உள்ளாவோம். உடல் பருமனாகி வரும். நோய்கள் பிடிக்க தொடங்கும். முன்பு நடந்து சைக்கிளில் சென்று செலவில்லாமல் அபியாசங்கள் செய்தோம். இப்போ ஜிம்முக்கு சென்று பணம் கொடுத்து இயந்திரங்களில் நடந்தும் சைக்கிளும் ஓடுகின்றோம். நடந்து சைக்கிளில் போகக்கூடிய ஜிம்முக்கு கூட சிலர் காரில்தான் போவார்கள். பிள்ளைகள் வளர்கிறார்கள், கல்வி கற்கிறார்கள். இவற்றை நேரில் பார்த்து கவனிக்கின்றோமா? பிள்ளைகளின் நண்பர்கள் யார்? அவர்கள் நல்லவரா கெட்டவரா என்பதை அவதானிக்கின்றோமா? பிள்ளைகள் படிப்பு முடித்து வேலை கிடைத்து
வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். இறுதியாக நாம் வேலையிலிருந்து உற்சாகமின்றி சோர்வுடனும் களைப்புடனும் நோய் நொடிகளுடனும் இளைப்பாறுகின்றோம். வீடு வெறுமையாக இருக்கிறது. முன்பு இருந்த கலகலப்புகள் இப்ப இல்லை. சந்தோஷம், உற்சாகம் இவை ஒன்றும் இல்லை. தனிமை வாட்டுகிறது. என்ன செய்வதென்று அறியாமல் தவிக்கின்றோம். யாருக்கு உழைத்தோம்? யாருக்கு உழைத்தோம்? யாருக்கு உழைத்தோம்? யாருக்கு உழைத்தோம்? ஒரு முதலாளிக்கு அல்லது ஒரு கம்பெனிக்கு? ஒரு முதலாளிக்கு, கம்பெனிக்கு. வேலை வேலை வேலை. படிப்புக்கு ஆதரவு தாருங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் பதிவு செய்ய மறந்துடாதீர்கள். உங்கள் உறவுகளுக்கும் அனுப்பி வையுங்கள். அத்தோடு அந்த சிகப்பு பட்டினை அடுத்து மறந்துடாதீர்கள். நன்றி.